பிரச்சனை பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஓகே, அதாவது எனக்கு வந்து பண உதவி வந்து நேரத்துல கிடைக்கல, அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திக்குது. தேவையான நேரத்துல வந்து நமக்கு ஒரு பண உதவி கிடைக்கிறதுக்கோ இல்ல லோன் அப்ளை பண்ணிருப்பாங்க, நிறைய தடவை ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல வந்து நமக்கு அதுல இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி சொல்யூஷன் நீங்க? எதுக்கு நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கடன் கேக்குறீங்க, கடன் வந்து யாருக்குமே கேட்க வேண்டிய சிச்சுவேஷன், வரவே வேண்டாம், வரக்கூடாது, அது தேவையில்லாமல் டிப்ரெஷன்ஸை நீங்க அட்ராக்ட் பண்ண வேண்டாம். பட் சில நேரம் அந்த சிச்சுவேஷன்ஸ் மீறி உங்களுக்கு எப்பயாவது கடன் வந்து தேவைப்படுது, எனக்கு வந்து பண உதவி, இது மெயினா பண உதவி மட்டும்தான். ஸோ பண உதவி வந்து எனக்கு தேவைப்படுது, நீங்க வந்து யார்ட்டையாவது எதிர்பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்றாங்க ஆனா வந்து டிலே பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, இல்லை வந்து உங்களோட பிசினஸ்க்காக அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து சொல்லிட்டே இருக்காங்க செய்ய மாட்டேன்றாங்க, அதாவது பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன் இருக்கேன்னு சொல்றாங்க பட் டிலே ஆயிட்டே இருக்கு, அது வந்து ஆன் டைம்க்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு ஒரு கடன் கேட்டிருக்கீங்க, இல்ல வந்து நீங்க ஒரு பேங்க்ல கேட்டிருக்கிறீங்க, வேற யார்ட்டையாவது வந்து கேட்டிருக்கீங்க மெயினா பணம், அது வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த த்ரீ ஆஃப் பென்டகல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த த்ரீ ஆஃப் பென்டகல்ஸ் யூஸ் பண்றப்போ உங்களோட பண தேவைகள் நீங்க யாரை நம்பி கேட்டுட்டு இருந்தீங்களோ, யாரோட உதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த கார்டை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இதை வந்து நீங்க யாருக்கிட்ட பணம் கேட்கறீங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கும்ல, அது ஒரு பர்சன், பர்டிகுலர் பர்சனோட நேமோ, இல்லை ஒரு ஏதாவது கம்பெனி பேரில் நீங்கள் கேட்குறீங்களோ, கம்பெனி நேமோ, பேங்க் நேமோ, யார்கிட்ட ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அவங்களோட பேரை எழுதுங்க. இது எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தனை அமௌண்ட்டு வந்து இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற அந்த அமௌண்ட்டை வந்து கீழே எழுதுங்க. அதுக்கு கீழே ஒரு மூணு ஏஞ்சல் நம்பர் சொல்கிறேன், அந்த ஏஞ்சல்ஸ் நம்பரும் வந்து அதில் வந்து எழுதுங்க. அந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் என்னென்னா 8085207411. அது எப்படி எழுதணும்னா 808, சோ இந்த மாதிரி 1 by 1 இந்த நம்பரை வந்து எழுதுங்க. இந்த நம்பரை எழுதிட்டு இந்த கார்டை வந்து அது கூட வச்சிருங்க. அது கூட வச்சுட்டு உங்க வந்து ஒரு இன்டென்ஷன் வச்சு டெய்லியும் இந்த இடத்துல ஒரு விளக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா விளக்கு மீன்ஸ் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ விளக்கு. ஸோ விளக்கு வைங்க, ஏன்னா விளக்கு வந்து அங்கே இருக்க நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ரிமூவ் பண்ணும், உங்களுக்கு வந்து நல்ல அட்ராக்ஷன்ஸை, பணம் ரீதியான அட்ராக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த இடத்துல ஒரு விளக்கு வச்சு நீங்க ஒரு இன்டென்ஷன்ஸ் வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல உட்காருங்க. அந்த கூடிய சீக்கிரத்துல நீங்க என்ன ஒரு விஷ் வந்து கொடுத்துருக்கீங்களோ அது வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா பிளெஸிங்ஸ் வந்து கொடுக்கும். அது ரொம்ப நீங்க எப்ப இந்த வந்து இந்த இன்டென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்ப வந்து ஒரு 3 months உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் பணம் ரீதியா. ஸோ இதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படி. சூப்பர். ஏன்னா